ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஷாலின் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்றது வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம மாநாடு படத்தோட மெஹர்சைலான்ற ஒரு சாங்கோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாங் ரியாக்ஷன் வீடியோவாக இருக்க போது. ஃபஸ்ட்டு சாங்கே நம்ம வந்து தலைவர் யுவனோட சாங்கை பண்ணுறோம். ஸோ என்ன, வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். மதன் கார்த்தியா என் வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் எப்பவுமே ஒரு முடியுதுப்பா சமையல போகுது. அந்த 70 kg ட்ரக் வாய்ஸ் பா. எஸ் எஸ் செப்புது தலைவர். நல்லா பாடுவார் மனுஷன், பயங்கரமா பாடுவார். பவதாரணி, ஓ சாரி, இருக்க இப்ப நான் ஒன்று சொல்லணும், பாஸ் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து நான் சொல்றேன், ஒரு நாள் வந்து இவர் வந்து நைட்டு வந்து என் பக்கத்தில் படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருந்தாரு. ஒரு 2 மணி இருக்கும், என்ன சொல்றது தெரிஞ்சா, ஒரு 2 மணி இருக்கும், ஃபோன் நோண்டிக்கிட்டே வந்து திடீர்னு நான் இவனே பார்த்துட்டு என்ன பண்ணுறான்ட்டு அவன் படிக்கிறான், யுவன் சங்கர் ராஜா, இளைய ராஜா. மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு, என்னை கூப்பிட்டு, மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு, யுவன் சங்கர் ராஜா, இளைய ராஜா, ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா மச்சான்னு கேட்குறான். எனக்கு அந்த 2 மணி ராத்திரியில் அப்படியே பூச்சி செத்துட்ட போல இருந்தது. மச்சான் இவங்க வந்து பவதாரணி, இளையராஜாவோட பொண்ணு, யுவனோட அக்கா. ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா, அப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் யுவன். ஓகேவா? ஓகே, செம்மையாக பாடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வாய்ஸ் கேட்குறோம், உண்மையாக அப்படியே மெலோடியா செம்மையா இருக்குல்ல.
பிரேம்ஜி அந்த கிஃப்ட்ல சரகுதான் இருக்கும் கண்டிப்பா. செம்மையா இருக்கு ஸ்டெப்ஸ், ஹீரோயின் செம்மையா இருந்தாங்க. வாவ் செம்ம 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 செம்மையா இருந்துச்சு. உண்மையா வந்து இந்த சாங் சூப்பரா இருந்துச்சுல, உனக்கு பிடிச்சிருந்தா? உண்மையா இந்த பாட்டை வந்து கேட்க கேட்க தான் பிடிக்கும். நாங்க வந்து ரெண்டு தடவை கேட்டுட்டோம் ஆக்சுவலா இந்த சாங்கை. இந்த ஹீரோயின் பேரு, அவங்க பேர் என்னதுன்னா கல்யாணி, கல்யாணி பிரியதர்ஷன். யா கல்யாணம் போய் சரி சரி சரி, உனக்கு தெரியும் மச்சான், கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பயங்கரமா ஆடி இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்க ஃபேன் ஆகிட்டேன் போல, உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். எஸ்டிஆரும் வந்து வேற லெவல்ல இருந்தாரு. எஸ்டிஆர் வந்து இந்த 2020 வந்து இருந்தார்ல இந்த கொரோனா பேக்ல, அப்போ எடுத்தது தான் இந்த சாங் ஷூட் ஓகேவா. அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் அவர் ஸ்லிம் ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிட்டாரு. இந்த இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரீஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாநாடு டீமே சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ சீக்கிரமா வந்து இந்த சாங் விடணுன்றதுக்காக பழைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். மேபி வந்து படத்துல வந்து அவர் ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கிற சிம்பு தான் வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவாக தான் இருக்கும். அண்டு இந்த சாங்கு நடுவில் வந்து பவதாரிணி, அந்த பவதாரிணி அவங்க அவங்க வாய்ஸ் வந்துச்சுல, அப்போல்லாம் வந்து ரொம்ப ரியலி மெலடியாக ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அந்த அந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லிரிக்ஸ் லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. எல்லாம் வந்து லா லான்னு வந்து முடியுது, மதன் கார்கி நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் இந்த சாங் ரிலீஸ் பண்ணும்போது ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து கலந்துட்டு இருந்தேன். அப்போ எஸ்ஜே சூர்யா இந்த டீம் மாநாடு டீம்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி படம் வந்து இன்டர்நேஷ்னல் டச்சுன்ட்டு எஸ்ஜே சூர்யா சொல்லியிருந்தார். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெங்கப்பிரபு அண்டு யுவன் காம்பினேஷன் வேறு வந்து வேறு லெவல். ஆல்ரெடி வந்து மங்காத்தா, சென்னை 28, கோவா. அப்புறம் உனக்கு இந்த பிரியாணியில் ஏதோ ஒரு பாட்டு பிடிக்குமே, அதுனா பாட்டு அந்த சாங்லாம் வேற லெவல்ல இருக்கும். உண்மையா வெங்கட் பிரபு யுவன்னாலே அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சிம்பு யுவன் சொல்ல வரேன்ட்ட, சிம்பு யுவன் வேற லெவலுங்க. இந்த மன்மதன், வல்லவன், வானம் வானம், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏல ஒரு மியூசிக். ட்ரிபிள் ஏ வந்து படம்னு சொல்ல முடியாது, பட் படம் இல்லைனாலும் வந்து அந்த பிஜிஎம்காக வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. உண்மையாலே நான் பண்ணக்கூடாது, நீ வேணா பண்ணு மச்சான். எனக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் இந்த மெஹர் ஜெயலா சாங் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கேட்க கேட்க எங்களுக்கும் பிடிக்கும். டெலகிராம் உங்களுக்கும் பிடிக்கும் தானே? ஆமாம், நீ எங்களுக்கும் எங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். சரி, இந்த மாநாடோட சிங்கிள் ட்ராக் மெஹர் ஜெயலாவோட லிரிக்கல் வீடியோ வந்து நம்ம இப்போ என்ஜாய் பண்ணி கேட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்து கேட்க கேட்க பிடிக்கும். ட்ரக்குங்க கேட்க கேட்க பிடிக்கும் ஓகேவா. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், டெலகிராமில் தக்காளி கிராம்ன்ற ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து இப்போ நம்மளோட வியூவர்ஸ் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி நிறைய ஐடியாஸ் அண்டு அடுத்த அப்கமிங் வீடியோஸோட பிளான்ஸ் அண்டு மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்களும் உங்களோட ஐடியாஸ்லாம் வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அருணேஷ்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இருக்கும், சரி சரி. தக்காளி கிராம்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அந்த பேஜ்ல நிறைய மீம்ஸ், நம்ம வீடியோ பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. அண்ட் கூடயே நீங்க டேக் பண்ணிருப்பாங்க முடிஞ்சா. அவ காரியத்துல கண்ணா இருக்கும். இந்த வீடியோவை எடுத்தோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்தோட முடிச்சு.
ஏ முடிச்சு சிச்சிக்கலாம் தான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டாங்கன்னு அடிச்சிருங்க. பாய் பாய்.